வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கோங்க. பிளேலிஸ்ட ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்கேன். நீங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் இல்லையா? 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் தமிழ்ல தமிழ் பாடங்களை வரிசைப்படுத்திருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல அறிவியல் பாடங்களை கொடுத்துருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல சமூக அறிவியல் பாடங்களை கொடுத்துருக்கேன். அங்க போய் நீங்க உங்களுக்கு தேவையான பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மூணு சப்ஜெக்டுக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். தமிழ் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், சயின்ஸ் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், சோசியல் சயின்ஸ் பிளேலிஸ்டோட லிங்கையும் கொடுத்துருக்கேன். இதன் மூலமாகவும் நீங்க பிளேலிஸ்டுக்கு போகலாம். இன்று நாம் எந்த பாடத்தை பார்க்க போகிறோம்? பொது மற்றும் தனியார் துறைகள் என்ற 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போம் வாருங்கள். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. விடை 1956 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது. விடை முதலாளித்துவம் சமதர்மம். அதாவது புத்தகத்துல பொது உடைமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பொது உடைமைக்கு மாற்றாகத்தான் இங்கே சமதர்மம் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரியா? அப்படி பார்க்கும் போது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆ மற்றும் ஆ சரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதலாம். அடுத்தது 3வது கேள்வி. டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். விடை கூட்டுத்துறை நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். 4. பொதுத்துறை டேஷ் உடையது. விடை பொதுத்துறை சேவை நோக்கம் உடையது. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விடை தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2. தனியார் துறை டேஷ் நோக்கத்தில் செயல்படுகிறது. விடை தனியார் துறை லாப நோக்கத்தில் செயல்படுகிறது. 3. டேஷ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். விடை சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். 4. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். விடை தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது புதுமை மற்றும் நவீனமயமாதல் ஆகும். 5. குடிமக்கள் மத்தியில் டேஷ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. விடை குடிமக்கள் மத்தியில் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அடுத்தது பொருத்துக. 1. மதியுரையக குழு, இதனை நிதி ஆயோக் இதனோடு பொருத்தலாம். வேளாண்மை, இதனை முதன்மை துறையோடு பொருத்தலாம். தொழில்கள், இதனை இரண்டாம் துறையோடு பொருத்தலாம். ஜிடிபி, இதனை மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதனோடு பொருத்தலாம். அடுத்தது பொருத்தமற்றவையை கூறுக. 1. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை. இங்க ஆயுட்காலம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வேலை வாய்ப்பு, இந்த மூன்று குறியீடுமே பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கருப்பு பணம் பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால சரியான விடையாக கருப்பு பணத்தை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது சரியான விடை? 1. அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகின்றன. ஆமா, இது சரிதான். 2. தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள், புதிய அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றது. ஆமாம், இந்த கூற்றும் சரிதான். 3. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் அட்டவணையில் குறிப்பிடப்படவில்லை, இந்த கூற்று தவறு. ஆக எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? 1 மற்றும் 2 சரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.
அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஒன்று, பொதுத்துறைகள் குறித்து சிறு குறிப்பை எழுதுக. நான் வச்சிருக்கிற புத்தகத்துல 284வது பக்கத்துல இருக்கு மாணவர்களே. அநேகமா பக்கங்கள் மாறுபடும் என்று நினைக்கிறேன், அதனால டைட்டில சொல்றேன், அதை வச்சுட்டு தேடிட்டு வாங்க. பொதுத்துறையின் வரையறை அப்படின்னு பாடத்தின் தொடக்கத்திலேயே இருக்கு பாருங்க. அதாவது கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அரசு பொது மக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறையாகும். நிறுவனங்கள், முகவர் நிலையங்கள் மற்றும் அமைப்புகள் என முழுவதும் இது வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்சர் முடிச்சிருங்க. முழுவதும் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது மற்றும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதை நாம் பொதுத்துறையின் வரையறையாக கூறலாம். அடுத்தது 2வது கேள்வி, சமுதாய தேவை என்றால் என்ன? சமுதாய தேவை அப்படின்னும் போது நம் சமுதாய முன்னேற்றத்திற்கு எந்தெந்த தேவைகள் எல்லாம் உள்ளதோ, தேவைப்படுகிறதோ, அவை அனைத்துமே சமுதாய தேவைகள் தான். விடை, சமூக மக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகள் மற்றும் அத்தியாவசிய வசதிகளை சமுதாய தேவை என்கிறோம். எடுத்துக்காட்டு, உணவு, உடை, இருப்பிட வசதி, அஞ்சல் வசதி, பாதுகாப்பு வசதி, சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, கல்வி வசதி, வேலை வாய்ப்பு வசதி. அடுத்தது 3வது கேள்வி என்ன, பொதுத்துறையின் நோக்கங்களை எழுதுக. நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல 285வது பக்கத்துல இருக்கு மாணவர்களே. உங்க புத்தகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. தலைப்பு என்னன்னா பொதுத்துறையின் நோக்கங்கள் அப்படின்னு போல்டா குடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கு கீழே ஒரு 7 பாயிண்ட் தந்திருக்காங்க. அந்த 7ஐயுமே எழுதலாம். என்னென்ன பாயிண்ட் அது? உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல், வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல், சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றீடை துரிதப்படுத்துதல், இவை அனைத்துமே பொதுத்துறையின் நோக்கங்களாகும். அடுத்த கேள்வி என்ன, 4வது கேள்வி, பொதுத்துறைகளின் 3 உறுப்புகள் யாவை? எந்தெந்த உறுப்புகள்? 1, அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். 2, கூட்டுத்துறை நிறுவனங்கள். 3, பொதுக்கழகம். இவை 3ம் பொதுத்துறையின் 3 உறுப்புகள் ஆகும். 5, சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகளின் பெயர்களை கூறுக. எந்தெந்த குறியீடுகள்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம். இவை அனைத்துமே சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகள். அடுத்தது 6வது கேள்வி, தனியார் துறை குறித்து சிறு குறிப்பு எழுதுக. நான் வச்சிருக்க புத்தகத்துல 292வது பக்கத்துல இருக்கு. அதாவது தலைப்பு என்ன தரப்பட்டிருக்குன்னா, தனியார் துறையின் வரையறை அப்படின்னு டைட்டில் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 2 பாயிண்ட் எழுத வேண்டியதுதான். தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான, அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்டா எதை எழுதலாம்னா, தனியார் துறை என்பது நாட்டின் பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாகும். அடுத்தது, தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக உள்ளது. தனியார் துறை குறித்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னும் போது இந்த 3 பாயிண்டையுமே எழுதலாம் மாணவர்களே. அடுத்தது 7வது கேள்வி, தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் 3 கூறுக. நம்ம புத்தகத்துல முக்கிய தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்திருக்காங்க பாருங்க. இன்போசிஸ் தகவல் தொழில்நுட்பம் படம் குடுத்திருக்காங்க இல்லையா, அந்த படத்துக்கு கிட்ட பாருங்க. முக்கிய தனியார் நிறுவனங்கள் என்னென்ன குடுத்திருக்காங்க? இன்போசிஸ் நிறுவனம், ஆதித்யா பிர்லா நிறுவனம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனம், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம், ICICI வங்கி நிறுவனம். இவை அனைத்துமே முக்கிய தனியார் நிறுவனங்கள் தான். இதுல ஏதாவது 3 எடுத்து எழுதுங்க. அடுத்தது விரிவான விடை தருக. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பொதுத்துறையின் உறுப்புகள் பற்றி விளக்குக. இங்க பொதுத்துறையின் உறுப்புகள் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. அதுல 3 படங்கள் இடம்பெறுது. சென்னை துறைமுக படம் இருக்கு, இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம் இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு. இந்த படங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டத்துல இருக்கு இல்லையா, அதுதான் பொதுத்துறையின் உறுப்புகள். எந்தெந்த உறுப்புகள் தந்திருக்காங்க? அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள், கூட்டுத்துறை நிறுவனங்கள், பொதுக்கழகம் அப்படின்னு 3 குடுத்திருக்காங்க இல்லையா. இந்த 3ஐயுமே விரிவாக எழுதினால் இந்த கேள்விக்கான விடை தயார்.
அடுத்தது இரண்டாவது கேள்வி, பொதுத்துறையின் வரலாற்றை சுருக்கமாக விளக்குக. பொதுத்துறையின் வரலாறு அப்படிங்கிற தலைப்பிலேயே இதற்கான விடை இருக்கு மாணவர்களே. பொதுத்துறையின் வரையறைன்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்த பேராகிராப் பாருங்களேன். பொதுத்துறையின் வரலாறு அங்க ஆரம்பிச்சு நீங்க அடுத்த பக்கத்துல வந்து இந்த கான்செப்ட் முடியிற வரைக்கும் உள்ளதை அப்படியே சுருக்கி எழுதலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன, சமூக பொருளாதார மேம்பாட்டினை அளவிடும் குறியீடுகள் ஏதேனும் ஐந்தினை பற்றி விளக்குக. நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல 288வது பக்கத்துல சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் அப்படின்னு இருக்கு. எந்தெந்த தலைப்புலாம் எழுதலாம் தெரியுமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இதை எழுதலாம், அடுத்தது ஆயுட்காலத்தை எழுதலாம், கல்வி அறிவை எழுதலாம், வேலை வாய்ப்பை எழுதலாம், வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குதல், இந்த தலைப்பையும் சேர்த்து எழுதினால் இதற்கான விடை தயார். அடுத்தது நான்காவது கேள்வி, பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது. 290வது பக்கத்துல அதாவது வீட்டு வசதியை ஏற்படுத்துதல், சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதியை வழங்குதல்னு ஒரு நான்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு கீழே இருக்கு மாணவர்களே பொதுத்துறையின் முக்கியத்துவம் அப்படின்னு டைட்டில் போட்டு 7 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த தலைப்புல தெரியுமா, பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம், பொருளாதார மேம்பாடு, சமச்சீரான வட்டார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய், நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு, இறக்குமதி மாற்று, இப்படி 7 தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 7 தலைப்புமே பொதுத்துறையின் முக்கியத்துவத்தை குறிக்கும் தலைப்புகள் தான். அடுத்த கேள்வி என்ன, 5வது கேள்வி, பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல 291வது பக்கத்துல இருக்கு. உங்க புத்தகத்துல எங்க இருக்குன்னு தேடி வாங்களே, பொதுத்துறை தனியார் துறை அப்படின்னு அவங்களே கட்டம் போட்டு பிரிச்சு அழகா குடுத்திருக்காங்க, இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். கடைசி கேள்வி என்ன, தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக. இன்போசிஸ் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த படத்துக்கு கீழே பாருங்களேன் தனியார் துறையின் பணிகள் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த 5யுமே எடுத்து எழுதலாம். மாணவர்களே, இன்று நாம் பொது மற்றும் தனியார் துறைகள் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பபாய்.